குணக்கேடுகளை பற்றி ஆசான் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் வாயில் கொக்கு போல் வந்தி திருப்பார்க்கு கொடையாமல் ஒளி இருக்கலுமாம் என்ன அப்ப கடை வாசலை கட்டி காளி எழுப்பி மூலாதாரத்தில் வாசையை கட்டி அந்த காற்றை மேலெழுக்கணும் இடைவாசல் நோக்கி நிதில் இடைவாசல கண்டஸ்தார் இடைவாசல் நோக்கி நிதில் இருத்தி மடைவாயில் கொக்கு போல் வந்திருப்பார்கள் கொக்கு என்ன செய்யும் அப்படியே பார்த்துட்டு இருக்கும் ஆசையாம நிற்கும் சின்ன சின்ன மீனெல்லாம் வந்து வந்துட்டு போயிருக்கும் பெரிய மீன் போய் கொப்புன்னு பிடிச்சிடும் அது மாதிரி என்ன செய்வான் மடையவாயில் எடுத்துக்காட்டு மடைவாயில் கொக்கு போல் வந்தி திருப்பார்க்கு கொடையாமல் ஊழி இருக்கலாமே துன்பமே இல்லாமல் இருக்கலாம்னா அப்போ இது என்ன செய்யும் இந்த எடைகளையும் பின்களையும் அக்னி கலையாகிய சுரிமுனையில் ஒடுங்கிவிட்டால் அங்கே காமம் இருக்காது காமம் இல்லை என்றால் அங்கே கொணைக்கேடு இருக்காது கொணைக்கேடு இல்லைன்னா ஜாதி வெறி இருக்காது ஜாதி வெறி இல்லைனால் பொருள் பேராசி பொருள் பொருள் வெறி இருக்காது பொருள் வெறி இல்லை பொருள் வெறி இல்லை இல்லாத போது உங்களுக்கு நச்சுத்தன்மை என்ன கீழார எண்ணம் இருக்க முடியாது ஆக பெரியவர்கள் ஆசியால் அது காமம் அற்று விட்டது எண்ணம் உயர்ந்து விட்டது காமம் அற்று விட்டது பெருந்தன்மை வந்தது காமம் அற்று விட்டது ஜாதி வெறி ஒளிந்தது காமம் அற்று விட்டது தன்னடக்கம் வந்தது காமம் அற்று விட்டது அருள் வந்தது காமம் அற்று விட்டது மரணம் இல்லை இப்பேற்பட்ட வாய்ப்பை மனித வர்க்கம் அடைவதற்கு ஒரே ஒரு உபாயம் ஆரவாரமில்லாது அடக்கமாக தனி அறையில் இருந்து நந்தீசா திருமண தேவா காலாங்கிநாதா போகதேவா கரூர் தேவா நீங்கெல்லாம் பெரியவங்க ஐயா எனக்கும் அருள்சி என்று கேட்பதற்கு நாதி இல்லை ரொம்ப கடினம் இல்லை வலிச்சு வலிச்சு விட வேண்டியில்லை இதை கேட்டு ஆசி பெறுவதற்கு நாதி இல்லை அறிவில்லை சொல்லுவதற்கு நாதி இல்லை சொன்னாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை இவ்வளவு லகுவான பாதை மனித வர்க்கமே ஏன் அல்லல் படுகிறாய் ஏன் பட்டினி கிடந்து சாகிறாய் ஏன் ஊரூரெலாம் செல்லுகிறாய் ஏன் உயிர் கொலை செய்கிறாய் ஏ மனித வர்க்கமே லகுவான பாதி இருக்கு லேசாக போகலாம் ரொம்ப லகுவாக போகலாம் சொல்லித்தர நாதி இல்லை சொன்னாலும் கேட்பார் இல்லை ஏன் ஐயா இத்தனை முறை சொல்லியும் கேட்கவில்லை வினை அன்னவன் விதி அன்னவன் விதி பையனா வர்றதா யாமின் செய்வன் வினை பையன் சொல்ல நம்பவே மாட்டான் இந்த காலத்தில் சொல்லுவதற்கு நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் அந்த வாய்ப்பு பெற்றவேன் அதான் தேவையோடு பேசலை வாய்ப்பு பெற்றிருக்கிறேன் பிடித்து கரியறி கொள்ளுங்கள் பந்த குடும்பத்தில் இருக்கலாம் வியாபாரம் செய்யலாம் உத்தியோகம் செய்யலாம் விவசாயம் செய்யலாம் தொழில் செய்யலாம் உலகத்திலேயே இருக்கலாம் ஆரவாரம் இல்லாமல் அடக்கமாக தினம் பூஜை செய்து ஆசி பெறலாம் அப்ப என்ன சொல்றார் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க